நிலப்பிரபுக்களின் அடக்குமுறையை எதிர்த்து போராடும் ஒரு இளைஞன் காவலில் வைக்கப்பட்ட ஒரு காவலரை கொன்ற பிறகு சரணடைந்தான். அமைப்பு அவனை பாதுகாக்குமா அல்லது அவனை ஒழிக்க முயலுமா? இரத்த சாட்சியின் முதல் சில நிமிடங்களில் ஒரு நில உரிமையாளர் ஒரு தொழிலாளியை தண்டிக்கும் ஒரு மனதை கவரும் காட்சியை காண்கிறோம். அவள் தன் குழந்தைக்கு சேமிக்க முயன்ற கொதிக்கும் திரவ வெள்ளத்தின் ஒரு பெரிய கிண்ணத்தில் அவளை தள்ளுகிறான். பெண்ணின் மரணத்திற்கு நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கும் காவல்துறை அதிகாரிகள் பணத்துக்கும் அதிகாரத்துக்கும் அடிபணிந்து வழக்கை மூடி மறைக்கிறார்கள். இந்த முழு வரிசையும் தமிழ் சினிமாவில் மிகவும் செல்வாக்கு மிக்க கம்யூனிச சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்ட படங்களில் ஒன்றாக மாற்றும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இருப்பினும் ஜெயமோகனின் கைதிகள் என்ற சிறுகதையால் ஈர்க்கப்பட்ட இரத்த சாட்சி மக்களின் உயிருக்கும் அவர்களின் உணர்ச்சிகளுக்கும் பதிலாக ஒரு கலகக்கார இளைஞனுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையிலான போரை மட்டுமே நமக்கு காண்பிப்பதன் மூலம் முன்னேறும் போது கொஞ்சம் குறைகிறது. 1980களின் பின்னணியில் நிலப்பிரபுக்கள் தங்கள் தொழிலாளர்களை துஷ்பிரயோகம் செய்வது மற்றும் மிகவும் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்துவதுடன் படம் தொடங்குகிறது. தங்க பதக்கம் வென்ற அப்பு கண்ணா ரவி தனது மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க தீவிரமாக விரும்பும் ஒரு நபரை அறிமுகப்படுத்துகிறார். அப்பு அவரது அமைப்பில் உள்ள மற்ற உறுப்பினர்களான தீயுடன் சேர்ந்து அருகில் உள்ள கிராம மக்களுக்கு கம்யூனிச சித்தாந்தத்தை பிரச்சாரம் செய்து அவர்களது நிலப்பிரபுக்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய அவர்களை தூண்டுகிறார். எல்லாம் சாதாரணமாக தோன்றினாலும் தமிழகத்தில் அமைதியின்மையை உண்டாக்குவதாக அவர்கள் சந்தேகிக்கும் நக்சலைட்டுகளின் எழுச்சியை கட்டுப்படுத்த ஒரு திமிர் பிடித்த இரக்கமற்ற காவல்துறை அதிகாரி கட்டளையிடும் போது சிக்கல் எழுகிறது. அப்புவின் நெருங்கிய நண்பரான இப்பாலின் காவலில் வைக்கப்பட்ட மரணம் கொடூரமான செயலுக்கு காரணமான காவல்துறை அதிகாரியை கொல்ல அவரை தூண்டுகிறது. பழிவாங்கும் விதமாக ஆந்திர பிரதேசத்திற்கு அருகிலுள்ள ஒரு காட்டில் இப்போது நக்சலைட்டுகளால் உதவி செய்யப்படும் அப்புவை வீழ்த்த அரசாங்கம் முடிவு செய்கிறது. அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பேணி தனது மக்களை விடுவிப்பதே அப்புவின் ஒரே நோக்கமாக இருப்பதால் அவர் தன்னை துறையிடம் சரணடைய முடிவு செய்கிறார். அவர் பாதுகாப்பாக இருப்பாரா? நக்சல் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அவரை பாதுகாக்க முடியுமா? ரஃபீக் இஸ்மாயில் இயக்கிய இரத்த சாட்சி அதன் ஆன்மாவை சரியான இடத்தில் வைத்திருக்கிறது. முழுவதுமாக வெளிப்படுத்தப்படும் கருத்தியல் பார்வையாளர்களுக்கு புதிதல்ல என்றாலும் அது பெருமளவு பயனுள்ளது மற்றும் காட்சிகளை தவிர்க்க செய்யாது. நம்மிடம் இல்லாதது இந்த வகை படங்களை உயர்த்தும் உணர்ச்சி கோட்பாடாகும். கஸ்டடி மரணம், கம்யூனிசம் மற்றும் ஒடுக்குமுறை ஆகியவற்றை கையாண்ட ஜெய் பீம் மற்றும் விசாரணை போன்ற படங்களில் நமக்கு கிடைத்த உணர்வுபூர்வமான தொடர்பை ஏற்படுத்துவதில் இது தோல்வியடைந்தது. அப்புவின் அறிமுக காட்சி உட்பட சில காட்சிகள், அதில் அவர் யானையுடன் கரும்பு தோட்டத்திற்குள் செல்லும் காட்சிகள் நன்றாகவே எடுக்கப்பட்டுள்ளன. அப்பு மற்றும் அவரது சித்தாந்தத்துடன் பச்சாதாபம் கொண்ட காக்கியில் ஒரு மனிதனை நாம் அறிமுகப்படுத்துவதால் இரண்டாம் பாதியில் எழுத்து சிறப்பாகிறது. இருப்பினும் படம் முழுவதும் போதுமான மோதல்கள் இல்லை. ஒருவேளை கதாநாயகனே ஆயுதங்களை விட அமைதியை தேர்ந்தெடுப்பதால் இருக்கலாம். அப்புவாக கண்ணா ரவியின் நடிப்பு மிகப்பெரிய பிளஸ். அவர் ஒரு இளம் கிளர்ச்சியாளராக கச்சிதமாக இருக்கிறார். குறிப்பாக கிளைமாக்ஸை நோக்கி ஒரு நேர்த்தியான செயலை வழங்குகிறார். ஒரு சில கதாபாத்திரங்கள் சுவாரஸ்யமாக எழுதப்பட்டுள்ளன. அவற்றில் இளங்கோ குமரவேல் உணர்ச்சிகளின் கலவையை வெளிப்படுத்துகிறார். ஜாவேத் ரியாசின் பாடல்களும் பின்னணி இசையும் சில காட்சிகளை உயர்த்த உதவுகின்றன, இல்லையெனில் பரவாயில்லை. ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷ் ரவியின் பணி கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. இரத்த சாட்சியின் கதை சொல்ல முயற்சிக்கும் கதையை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். ஆனால் தயாரிப்பாளர்கள் அதன் திரைக்கதை மற்றும் மோதல்களில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி அதை ஒரு திரைப்படமாக சுவாரஸ்யமாக்கி இருக்க